வணக்கம், இது ஃபோட்டோஷாப் சீரியஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் பர்ஸ்பெக்டிவ் ரேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம அதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி காண்டாக்ட் அவேர் ஸ்கேல், புப்பட் ரேப், இது ரெண்டுத்தையும் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு, நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இன்னும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. இன்னும் இது போல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட, கிராஃபிக் டிசைன் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பர்ஸ்பெக்டிவ் ரேப். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு கர்சரோட அந்த எஃபெக்ட் மாறி இருக்கு பாருங்கள், அதை வச்சு இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சின்னா எட்ஜ் உங்களால் அதை செலக்ட் பண்ண முடியும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எட்ஜை பிடிச்சி இது மாதிரி மூவ் பண்ணுங்கள். பிடிச்சிட்டு எச்சு மூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்கும்போது இந்த ப்ளூ கலர் லைன் வந்துச்சுன்னா நீங்கள் விட்டுடலாம், அது ரெண்டும் ஜாயின்ட் ஆனால். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த எண்டு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை பிடிச்சி திருப்பி இந்த எண்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்க, உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வச்சுங்க. வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு முடித்தோடனே அந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்னு பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த மூவ் பண்ணுங்கள். அதோட பர்ஸ்பெக்டிவ், பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னென்னா கிராஃபிக் டிசைன் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறது தெரியும். பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா அந்த பார்வையோட ஆங்கிள், ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம மாற்ற போகிறோம். இதை நீங்கள் ரொம்ப விரிச்சிட்டாலும் ரொம்ப இது பண்ணிட்டாலும் அசிங்கமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு உங்களுடைய இமேஜோட குவாலிட்டி கெடாத, அந்த பார்வை வந்து கெடாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் இது மாதிரி எடிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த பர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பாருங்கள், ஃபஸ்ட் இருந்த இமேஜ் இது இப்போ இருந்த இமேஜ் விட எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் சரி இப்படி ஆகிடுச்சு, சைடில் வெள்ளையாக இருக்க என்ன பண்ணுறதுன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆப்ஷன் தான், போங்க பாலிகான் லேசர் டூலை செலக்ட் பண்ணுங்கள். எடிட்டில் போங்க, ஃபில் கொடுங்க, காண்டாக்ட் அவர் கொடுத்துருங்க. எடிட்டில் போங்க, ஃபில் கொடுங்க, காண்டாக்ட் அவர் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கேயும் செலக்ட் பண்ணுங்கள். எடிட்டில் போங்க, ஃபில், காண்டாக்ட் அவர். எடிட், ஃபில், காண்டாக்ட் அவர், கண்ட்ரோல், சாரி கண்ட்ரோல் இசட் கொடுக்குறது, கண்ட்ரோல் டி கொடுத்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அவர் கொடுக்கும்போது இந்த இமேஜ் இன்னொன்று காப்பியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பதில் நம்ம க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்து இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு நம்ம நேச்சுரல் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்ஸ்பெக்டிவ் நம்ம மாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பர்ஸ்பெக்டிவ் ரேப் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணணும். இது வந்து பேசிக், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கான வீடியோ தான். ஆனால் இந்த பர்ஸ்பெக்டிவ் ரேப்பை வச்சு ஒரு இமேஜை எந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ண முடியுன்றத வர வீடியோக்கள் நம்ம பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்கள் சப்போர்ட்டை எங்கள் சேனலுக்கு தெரிவிங்க. தேங்க்யூ, நன்றி.